கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். ஒரு விசை கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த கப்பல் ஒன்று பெரிய விபத்துக்குள்ளாக அகப்பட்டது. அதில் பயணம் செய்த ஆண்டவரை உண்மையாய் நேசித்த ஒரு பயணி எப்படியோ ஒரு சிறு துண்டு பலகைகளை பிடித்து கொண்டு நீந்தி கரை சேர்ந்தாரு. அவர் கரை சேர்ந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான தீவு அப்படின்னு அவர் அறிந்து கொண்டார். அங்கு தனக்கு கிடைத்த இலைகளை பழங்களை சாப்பிட்டு அவர் உயிர் வாழ்ந்தார். தங்குவதற்கு ஒரு மரத்தின் மேல சிறிய கூடாரம் அமைத்து கொண்டு அவர் அந்த பகுதியில தங்கி கொண்டிருந்தாராம். அந்த இடத்துல ஏதாவது கப்பல் செல்லும் போது அவரால் முயன்ற மட்டும் சத்தமிட்டு கூப்பிடுவாரா, ஆனால் ஒருவர் கூட சத்தத்தை கேட்டு உதவிக்கு வரவே மாட்டாங்களாம். ஓடோடி சென்று அலறி சத்தமிடுவார், எனக்கு உதவி செய்யுங்க, நான் இந்த இடத்துல தனிமையா இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டாலும் ஒருவரது உதவியும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. நாட்கள் பல செல்ல ஆரம்பித்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தீவில் மிகவும் சோர்வடைய ஆரம்பித்தார் அந்த நபர். ஆனால் கர்த்தர் மேலுள்ள அன்பை விசுவாசத்தை அவர் குறைக்கவே இல்லை. ஒரு நாள் காலை உணவிற்கு சென்று திரும்பி தன் குடிசைக்கு வரும்போது அவர் தங்கியிருந்த அந்த குடிசை பயங்கரமாக தீப்பற்றி எரிவதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே துக்கம், அலறி அழ ஆரம்பித்தார். ஏங்கி ஏங்கி அழுது அழுது அப்படியே அவர் மயங்கி விழுந்தாரா. அந்த நேரத்துல யாரோ வேகமாக வருகிறதை போலவும் சத்தமிட்டு கூப்பிடுகிறது போலவும் இருந்த அவர் வேகமாக கண் திறந்து பார்த்தாரா. பார்த்தபோதுதான் மீட்பு படையினர் அவரை சூழ நின்று கொண்டிருந்தாங்களாம். அந்த மீட்பு படையினரை பார்த்து அவர் ஆச்சரியத்தோடு கேட்டாராம், நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களால எப்படி இந்த இடத்துல வர முடிந்தது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த மீட்பு படையினர் சொன்ன காரியம், இந்த காட்டில் பயங்கரமான தீப்பற்றி எரிகிறதையும் யாரோ உதவி கேட்கிட்டு சத்தமிடுகிறது போலவும் தெரிந்ததுனால எங்களுடைய மாலுமி இப்படியா எங்களை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு பயங்கர ஆச்சரியம். பிரியமானவர்களே, அவருடைய குடிசை மட்டும் எரியாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் மீட்கப்பட்டிருக்க முடியாது, அவர் அந்த பாதுகாப்பையும் பெற்றிருக்க முடியாது. என்கிட்ட இருந்த அந்த குடிசையும் இழந்து போய்விட்டேனே, நான் ஏற்கனவே தனிமையா இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவர் வேதனையோடு அழுந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த தீமை நன்மையாக மாறியது, சகலமும் நன்மைக்காக மாறியதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் நன்மைக்காக செய்கிறார். பைபிள்ல யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது செல்லமாக வளர்க்கப்பட்ட யோசேப்பு 20 வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறார். விற்கப்பட்ட அவர் தவறே செய்யாமல் சிறைச்சாலைக்கு போகிறார். அந்த இடத்திலும் பல நெருக்கங்கள், ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இக்கட்டான அந்த சூழ்நிலையில தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்படியா யோசேப்பு சொல்லுகிறார். ஆதியாகமம் 50:20 வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். உங்க வாழ்க்கையிலும் புயல் போன்ற பிரச்சனை வீசலாம், ஏதோ மாறி மாறி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம், உங்களுக்கு பல தீமைகளை செய்யலாம். கவலைப்படாதிருங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிற ஆண்டவர். யோ
யோபு 42:2 வாசிக்கும் போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஏதோ இழப்பா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், கண்ணீரின் பாதையில நீங்க சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் எல்லாவற்றையும் நன்மையாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றி தருவார். விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருங்க. God bless you. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டோப்பா. சகலவற்றையும் நீ நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டத்தோடு இருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக நீ செய்கிறபடி நல ஸ்தோத்திரம். கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னம் இவர்களை தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.